தமிழர் அறநிலையத்துறையாக மாற்றி தமிழக அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ் தேச மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்று இந்த கோரிக்கையை தமிழக அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறோம். தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்பது ஒரு புதிய கண்டுபிடிப்பு அல்ல. இது நீண்ட நெடிய வரலாற்று ஆய்வுகளில் இருந்து நம்முடைய முன்னோர் அறிவித்திருக்கிற உண்மையாகும். தமிழர்களுக்கு சமயம் உண்டு, கடவுள் உண்டு, வழிபாட்டு தலங்கள் உண்டு, வழிபாட்டு நெறிமுறைகள் உண்டு. ஆனால் அவை இன்றைக்கு இந்துக்களுக்கான கடவுள்களாகவும் கோவில்களாகவும் இந்துக்களுக்கான வழிபாட்டு முறைகளாகவும் மாற்றப்பட்டு தமிழர்களையே இந்துக்களாக அடையாளப்படுத்தி அவர்களை முடக்கி வைத்திருக்கிற ஒரு போக்கு நிலவுகிறது என்பதை நம்முடைய தமிழ் அறிஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் பல ஆதாரங்களோடு நிறுவியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தமிழ் தேச மக்கள் கட்சி இந்து அறநிலையத்துறை என்று பெயர் சூட்டப்பட்டிருப்பதை மாற்றி தமிழர்களுக்கான அறநிலையத்துறையாக அதை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. அத்துடன் தமிழகம் தழுவிய அளவில் இதுவரையில் 7000 சிலைகள், கடவுள் சிலைகள் திருடு போயிருக்கின்றன, கடத்தப்பட்டிருக்கின்றன, நாடு விட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அந்த சிலைகளை எல்லாம் மீட்பதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த சிலை திருட்டு மற்றும் கடத்தல் போன்ற குற்றச் செயல்களுக்கு உடந்தையாக இருக்கிற அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று தமிழ் தேச மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். பொன்மாணிக்கவேல் அவர்களின் தலைமையிலான புலனாய்வு குழு, இந்து அறநிலையத்துறையைச் சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட பலரை கைது செய்திருக்கிற சூழலில் அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே தமிழக அரசின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது தமிழக அரசுக்கே தமிழ்நாட்டு காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லையோ என்கிற சந்தேகத்தை எழுப்புகிறது. பொன்மாணிக்கவேல் என்கிற தனிநபர், அந்த அதிகாரி தங்களுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு மாற்றாக வேறு அதிகாரிகளை அந்த புலனாய்வில் ஈடுபடுத்தலாம், அல்லது ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கலாம், அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழுவில் காவல்துறை அதிகாரிகளும் இடம்பெறக்கூடிய வகையில் ஒரு புலனாய்வு குழுவை அமைக்கலாம். ஆனால் அவ்வாறு இல்லாமல் யாருமே கோரிக்கை வைக்காத நிலையில் திடீரென்று தமிழக அரசு இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது. யார் நெருக்கடி தந்தது? ஏன் இந்த நிலைப்பாட்டை தமிழக அரசு மேற்கொண்டது? உள்ளபடியே உண்மையை கண்டறிய வேண்டும், குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும், திருடு போன சிலைகளையெல்லாம் மீட்க வேண்டும் என்பதில் தமிழக அரசுக்கு அக்கறை இருக்குமே, ஆனால் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டுமே தவிர மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய, அதாவது பாரதிய ஜனதா அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய, இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் தமிழகத்தை சார்ந்த எச் ராஜா அவர்களின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய சிபிஐயிடம் இதை ஒப்படைப்பது எந்த வகையில் நியாயமானது என்று விளங்கவில்லை. சிபிஐ கோரிக்கை வேண்டும் என்று எப்போதெல்லாம் நாம் கோரிக்கை வைக்கிறோமோ அப்போதெல்லாம் தமிழ்நாட்டு காவல்துறையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்றுதான் தமிழக ஆட்சியாளர்கள் கேள்வி எழுப்புவதுண்டு. ஆனால் இன்றைக்கு யாருமே கேள்வி எழுப்பாத, கோரிக்கை வைக்காத நிலையில் அதை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைப்பதில் பல்வேறு சந்தேகங்கள் எழுகின்றன.
குறிப்பாக மத்திய அரசு இதில் தலையிடுவதை உணர்த்துகிறது. யாரையோ அரசியல் புள்ளிகளை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் இந்த நிலைப்பாட்டை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டிருக்கின்றன என்கிற சந்தேகத்தை வலுவாக எழுப்புகிறது. எனவே தமிழக அரசு சிலை கடத்தல் மற்றும் திருட்டு சிலை திருட்டு மற்றும் கடத்தல் வழக்குகளை சிறப்பு புலனாய்வு கொண்ட ஒரு அமைப்பை கொண்டு விசாரிக்க வேண்டும், சிபிஐயிடம் ஒப்படைப்பதை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இந்த தமிழ் தேச மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிற கட்சிகள் சார்பிலும் அமைப்புகளின் சார்பிலும் வலியுறுத்துகிறோம். சிறப்பு புலனாய்வு குழுவில் அவர்களையும் இடம்பெற வைக்கலாம். அது மாதிரியான பல அமைப்புகள் ஏற்கனவே புலனாய்வு விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றன. ஆகவே இது ஒரு நல்லெண்ணத்தோடு செயல்பட்டு செய்கிற காரியமாக தெரியவில்லை, ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அதனால தான் இந்த இந்த கோரிக்கையை நாம் வைப்பதற்கு காரணமே எச் ராஜா போன்றவர்கள் இந்து அறநிலையத்துறையே கூடாது, இந்த அறநிலையத்துறையை முற்றிலும் கலைத்து விட வேண்டும், இதற்கு முன்பு இந்து அறநிலையத்துறை அமைக்கப்படாத காலத்திற்கு முன்பு யார் யார் கட்டுப்பாட்டில் இவை இருந்தனவோ அவர்களுக்கே இது போய் சேர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவேதான் இப்போது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்து பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சார்ந்த அதிகாரிகள் மீது மொய் வழக்கு போட்டு அவர்களை சிறைப்படுத்துகிற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் சிபிஐ கையில் இது போனால் இன்னும் எவ்வளவு மோசமான ஒடுக்குமுறைகளை இவர்கள் ஏவுவார்கள். தமிழ்நாடு போலீஸ் கையில் இருக்கிற போதே சமூக நீதியின் அடிப்படையில் பதவிக்கு வந்தவர்கள் மீது இவ்வளவு மோசமான ஒரு தாக்குதலை நடத்துகிற இவர்களால் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் இன்னும் யார் யார் வேட்டையாடப்படுவார்கள் என்பது கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அறநிலையத்துறை என்கிற இந்த துறையே கலைக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு வெளிப்பாடாகத்தான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கைது சிறை போன்ற நடவடிக்கைகள். தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் மதவாத சக்திகளை முறியடிப்பதற்கு மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைய வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போது எழுந்துள்ளது. மீண்டும் மோடி பிரதமராக கூடாது, சங் பரிவார் அமைப்புகளின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்திய ஆட்சி நிர்வாகம் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது, இதை தடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இப்போது நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால். அந்த வகையில் இடதுசாரிகள், திராவிட முன்னேற்ற கழகம், இதர மாநில கட்சிகள் ஆகிய அனைத்தும் காங்கிரஸ் தலைமையிலான அந்த அணியிலே அணிதிரள வேண்டியது அவசியமானது என்பது விடுதலை சிறுத்தைகளின் தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. இதை நாங்கள் தொடக்கத்திலிருந்து வலியுறுத்தி வருகிறோம். மதவாத சக்திகளை முறியடிப்பது என்கிற ஒற்றை நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கருத்தை நாங்கள் முன்மொழிகிறோம். ராகுல் காந்தி அவர்களும் இந்த அடிப்படையில் தான் தன்னுடைய கருத்துக்களை அவர் சொல்லி வருகிறார். ஆகவே அது வலுப்பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். We'll be right back.